ரொம்ப வெட்ட வெளிச்சமா வந்து நீட்டுக்கு வந்து 0% எடுத்திருக்கலாம், இல்ல மைனஸ்ல எடுத்திருந்தாலும் நீங்க சேரலாம், அதாவது காசு கொடுத்தா நீங்க சேர்ந்துக்க முடியும். நம்மளுடைய பேரம்பேத்தியோடைய படிப்பு வந்து இவங்க நீட் அப்படிங்கிற இந்த பொய் பின்பத்தினால தடைபற்றும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க கூடிய நிலையில இப்ப மக்கள் இருக்காங்க. எங்க பிள்ளைங்க படிச்ச பாஜகவுக்கு என்ன வைத்தறிச்சல்? அரசியல் சாசன சட்டத்தையே மதிக்காத ஆளுநர்களை இந்த பாசிச பாஜக ஆங்காங்கே போட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை எல்லாம் நிறுத்தி வச்சிட்டு இருக்கு இந்த பாசிச பாஜக. ஏன்னா அந்த காலத்துல இருந்தே கல்வி அப்படிங்கறது நம்மளுக்கு தடை கொடுத்துட்டே இருந்தது. எப்படி ராஜாஜி அவர்கள் பள்ளியை மூடினாங்களோ அதை தமிழராகிய காமராசர் அவர்கள் தான் திறந்தாங்க. காங்கிரஸ் அப்படிங்கறத விட அந்த ஆரிய கூட்டமா தமிழரா அப்படிங்கிற பட்சத்துலதான் நம்ம இதை பார்க்கணும். எடப்பாடி அவர்கள்லாம் இப்ப வந்து நானும் ஏதாவது விமர்சனம் பண்ணணும், நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதான் அப்படிங்கிற மாதிரி நானும் இருக்கேன், நானும் இருக்கேன் அப்படின்னு இந்த காலாட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி எல்லாம் இங்க சீன் போடுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு வைங்களேன். நீட் விலக்கு தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு திமுக நடத்தக்கூடிய கையெழுத்து இயக்கம் இன்னையோட 20 நாள்கள் முடிந்துடுச்சு, முடிஞ்சிருக்குது. இந்த கையெழுத்து இயக்கம் இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்குது, இலக்கு எட்டத்துக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? அதாவது இலக்கு ஆல்மோஸ்ட் நாங்க வந்து 50% மேல அடைந்து விட்டோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இளைஞர் அணி, மாணவர் அணி மற்றும் விவசாய அணி, தொழிலாளர் அணி, எல்லா மருத்துவர் அணில இருந்து எல்லா அணியினரும் வந்து தொடர்ந்து அவங்களுடைய துறையில இருக்கக்கூடிய இடங்கள்ல கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து இதுக்கு வெகுவான ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் வந்து இந்த மாதிரியான தடைகள் ஏற்பட்டுரும் எதிர்காலத்துல அப்படிங்கிற ஒரு அச்சத்தை அந்த நீட் கொடுத்துருக்கு. ஏன்னா நீட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஒரு தரமான மாணவர்கள் வேண்டும், தரமான கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாசிச பாஜக தொடர்ந்து அவங்க இப்படி ஒரு பொய்யை, வதந்தியை, அவதூறை வந்து இந்த தமிழ்நாட்டுல தரமான கல்வி இல்ல, அது சரியான ஒரு கட்டமைப்பு அல்லாத கல்வி அப்படிங்கிற ஒரு பொய் பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. அதை உடைக்கும் வண்ணம் இப்போ ரொம்ப வெட்ட வெளிச்சமா வந்து நீட்டுக்கு வந்து 0% எடுத்திருக்கலாம், இல்ல மைனஸ்ல எடுத்திருந்தாலும் நீங்க சேரலாம், அதாவது காசு கொடுத்தா நீங்க சேர்ந்துக்க முடியும். அதற்கு முன்னாடி எடுத்திருக்க கூடிய மதிப்பெண் நீட்ல குறைந்த மதிப்பெண்கள் எடுத்திருக்கக்கூடிய மாணவர்களிடம் பணம் செல்வாக்கு இல்லாதவர்களாக இருந்தாலும் அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 0 மார்க் எடுத்தவங்களும் சேரலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படை கொண்டு வந்தோனையும் நீட்டோடைய அந்த ஒரு அந்த முகத்திரையை கிழிச்சு அவங்களே தொங்க விட்டுட்டாங்க மக்களிடம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக ஏமாத்திட்டு இருந்தாங்க. தரம் தரம், மாணவர்களின் தரத்தை உயர்த்த வேண்டும், மருத்துவர்களின் தரத்தை உயர்த்த வேண்டும்னு நம்மளுடைய தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா உலக அளவுல இருந்து இங்க வந்து ஹெல்த் டூரிசம் அப்படிங்கறது வந்துட்டு இருந்தது. அங்க வடமாநிலத்துல இருக்க பெரிய பெரிய விஐபிகள் ஆகட்டும், வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இங்கதான் வந்து தமிழ்நாட்டுல அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு பொய்யாக நாங்க வந்து தரத்தை உயர்த்துவோம் அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து ஓ நம்ம ஏதோ குறைஞ்சிருக்கும் போல, தரத்தில் குறைந்தவர்களாக இருக்கும் போல அப்படிங்கிற ஒரு சின்ன உளவியல் ரீதியாக அந்த ஒரு விஷயத்தை இவங்க புகுத்தி வச்சிருந்தாங்க. அதை இந்த இப்ப நீட் 0 எடுத்தாலும் நீட் மூலமாக நீங்க சேரலாம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில தரத்தை இவங்க குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது மக்கள்கிட்ட வெட்ட வெளிச்சமாயிருக்கு. அப்போ வருங்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒரு சாதாரண ஆர்ட்ஸ் குரூப் ஆகட்டும், இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய எல்லா படிப்புக்கும் வந்து நீட் கொண்டு வருவாங்க அப்படிங்கறத இப்பதான் மக்கள் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நம்ம வந்து கல்லூரிகள் முன்பாக போய் ஒரு ஸ்டால் போட்டு மாணவர் இந்திய சார்பாகவும், மருத்துவ முகாம்கள் நடத்தும் பொழுது மருத்துவ அணி திமுக மருத்துவ அணி சார்பாகவும், இளைஞர் அணி அங்காங்கே பாத்தீங்க அப்படின்னா நலத்திட்டங்கள் கொடுத்து மக்கள்கிட்ட நீட் பற்றியும் எதிர்கால இளைஞர்கள் பற்றியும் அவங்க எடுத்து சொல்லி கையெழுத்து கேட்கும் போது அடடா நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு ஒரு கூலி தொழிலாளியாகவோ இல்ல விவசாய தொழிலாளியாக இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் வந்துட்டு படிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், நம்மளுடைய பிள்ளைகள்
நம்மளுடைய பேரம்பேத்தியோடைய படிப்பு வந்து இவங்க நீட் அப்படிங்கிற இந்த பொய் பின்பத்தினால தடைபற்றும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க கூடிய நிலையில இப்ப மக்கள் இருக்காங்க. எங்க பிள்ளைங்க படிச்சா பாஜகவுக்கு என்ன வழித்தெரிச்சல்? உதயண்ணா கையெழுத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், நீங்களும் ஆதரிக்கிறீர்கள். இப்ப இந்தியாலேயே தமிழ்நாட்டில் அதிக மருத்துவ கட்டமைப்பு இருந்தும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்தும் இந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திணிக்கணும், உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு இந்த மோடி அரசு வந்து ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதனால் மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் போயிடுச்சு. நிறைய பேர் இப்போ குழந்தைங்க எல்லாருமே நீட் படிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. மாணவர்களுக்கு அவங்களோட சப்ஜெக்டை படிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்க காலத்தில், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த நீட்லாம் இல்லாமல் தான் எவ்வளவோ மருத்துவர்களும் எவ்வளவோ மருத்துவ படிப்புகளும் நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்தது. எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் இந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அதிக தற்கொலைகள் நடக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக இந்த நீட் விலக்கு வந்து நம்மளோட முக்கியமான இலக்காக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த நீட் இருக்காது. அதுக்கு நானும் ஒரு சப்போர்ட், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நிறையா மாணவர்களுடைய தற்கொலைகளை நம்ம அத்தனை பேர்னாலையும் தடுக்க முடியும். ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி. கண்டிப்பாக நீட் விலக்கு நம்மளுடைய முக்கியமான இலக்கா இருக்கணும்னு நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். அப்போ அவங்க கையெழுத்து போடுறது இப்ப QR கோட் மூலமாகவும் இப்ப வந்து நீட்டுக்கான அந்த கையெழுத்து இயக்கம் இயங்கிட்டு இருக்கு. அப்ப ரொம்ப எளிதாக மக்கள் உடனே எல்லாருமே இப்போ டச் ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. வெகு குறைந்தவர்கள் தான் இல்ல. அப்படி பட்டன் போன் வச்சிருக்கவங்களுடைய எண்ணு மூலமாகவும் அவங்களுடைய அந்த தகவல் மூலம், அதாவது பெயர், அவர்களுடைய தொலைபேசி எண் இதெல்லாம் எடுத்து அதன் மூலமாக அவங்களுடைய கையெழுத்தையும் பெறப்பட்டு வருகிறது திமுக சார்பாக. அப்படி அவங்க இது எல்லா கட்சியினரும், நம்ம சின்னவர் ஆகட்டும் முதல்வர் ஆகட்டும், கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களுக்கிட்டும் இதை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அவங்களும் இதுல முன் வந்திருக்கனால மற்ற கூட்டணி கட்சியின் தோழர்கள், அந்த தோழமைகள்லாம் வந்து அவங்களும் இதுல இணைந்து ஒரு வெற்றிகரமான ஒரு பயணமாகத்தான் இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு ஆளுநரின் கையெழுத்து போடாததின் காரணமாக இன்று மக்கள் மன்றத்துல மக்கள் அனைவரும் கையெழுத்து போட்டு ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்ற போறாங்க அப்படிங்கிறது தான் இதன் வெளிப்பாடாக இப்ப இருக்கு. இல்ல, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையை இந்த நீட்டை ஒழிச்சு கட்டுறதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னவங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்க, நீங்க கையெழுத்து இயக்கத்துலதானே வந்து நிக்கிறீங்கனாக்கா, நீங்க சொன்ன நீட் ரகசியம் கடைசியில இதுதானா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டு எதிர்கட்சி தரப்புல வந்து வைக்கிறாங்க. இப்போ பீகார் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இன்று. அதே போலதான் இங்கேயும் இப்ப நாங்க எங்களுடைய சின்னவர் உதயண்ணா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க, நாங்க நீட் விளக்கு கொடுப்போம், நம்ம தமிழ்நாட்டுக்கு இது வேண்டாம், ஏன்னா இங்க படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவ கனவு அப்படிங்கறது இல்லாம போயிடும், அது நிறைவேறாம போயிடும். ஒரு அனிதாவின் அந்த சந்திரமுகி பட டைலாக் தான் ஞாபகம் வருது, அனிதாவின் அண்ணனாகவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லும். ஏன்னா அத்தனை பேர் அனிதா போல நிறைய கனவு காணக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. படிப்பு அப்படிங்கறதெல்லாம் வட மாநிலத்தில எல்லாம் அவ்வளவு தூரம் இருக்காது அவங்களுக்கு, அந்த அந்த மோகம் இல்ல. அவங்க ஒரு மூணு வேளை சாப்பாடு கிடைச்சா பத்தாதா அப்படின்னு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு ஓடி வர்றாங்க, ரயில் ஃபுல் ஆயிட்டு இருக்கு. அப்படியான சூழ்நிலையில அவங்களுக்கு கல்வி அறிவு பற்றி தெரியாது. அப்போ இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களின் அவங்களுடைய அந்த தேடல், அந்த முயற்சி, அதுக்கு ஒரு அந்த விஷயத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்துல வந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் இருந்தாங்க. அப்படி இருந்த பொழுது அவர் சொன்னது, எங்களுக்கு ரகசியம் தெரியும் அப்படின்னது சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு கண்டிப்பா நம்மளால இதை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறது தான் அது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று. அதை வந்து இப்போ ஆளுநர் கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. எப்படி பீகார் ஆளுநர் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான், அதாவது சாசன சட்டம், அரசியல் சாசன சட்டத்தையே மதிக்காத ஆளுநர்களை இந்த பாசிச பாஜக ஆங்காங்கே போட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை எல்லாம் நிறுத்தி வச்சிட்டு இருக்கு இந்த பாசிச பாஜக. இது ஆளுநர்னாலதான் இது தடைப்பட்டிருக்கு அப்படிங்கறது இப்ப மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிருச்சு. இந்த கையெழுத்துக்கு வாங்கும் பொழுதே தெரியுது ஆளுநர் அங்க கையெழுத்து போடல, ஆளுநர் போடாதனாலதான் இன்னமும் வந்து நீட் விளக்கு நம்மளால பெற முடியல அப்படிங்கறது மக்கள்கிட்ட
புரிய வந்துருச்சுன்னு வைங்களேன். இதுல ரகசியம் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கறது மக்கள் நல்லா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. இந்த கையெழுத்து இயக்கத்துக்காக நீங்க போற பக்கம் எல்லாம் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, நீங்க நேர்ல பார்த்த சம்பவங்களை ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஆமா, தற்போது பாத்தீங்கன்னா எங்களுடைய மாவட்டத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் முதுசாமி அண்ணன் அவர்கள் நிறைய நலத்திட்டங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறப்போ ஆங்காங்கே வந்து இந்த நாங்க வந்து கியூஆர் கோடு மற்றும் கையெழுத்து பலகைகள் எல்லாம் வைக்கிறோம். அதுல வந்து அவங்களே தானாக முன் வந்து அவங்களுடைய அவங்களுடைய கருத்துகளையும் ஒரு சிலர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதுலயும் மாணவர் இனி நடத்தின ஒரு போட்டிகள்ல கலந்து கொண்ட ஒரு மாணவர் ரொம்ப தெளிவாக அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. அவங்களே தானாக முன் வந்து நாங்க வந்து ஒரு ஒரு ஸ்டால் மாதிரி போட்டுட்டு ஒரு பக்கம் வந்துட்டு கியூஆர் கோடு வச்சு நீட் விளக்குக்காக உங்களுடைய ஆதரவு தாங்க அப்படின்னா அவங்களே முன் வந்து பண்றாங்க. நாங்க யாரையும் கம்பல் பண்ண கூட இல்லை. ஆனா வந்தவங்க எல்லாரும் 100% அவங்க வந்து கையெழுத்து போட்டுட்டு போறாங்க. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா பல கல்லூரிகளும் பல பள்ளி மாணவ மாணவிகளும் அவங்க கூட வரக்கூடிய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான் இருக்காங்க. இதுல நாங்க யாரையும் கம்பல் பண்ண போறது கிடையாது. இயல்பாக ஒரு பொது இடத்துலதான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்குது. அங்க அவங்க வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு ஆங்காங்கே அவங்க கையெழுத்துட்டு போகிறாங்கன்னு வைங்களா, இது மக்கள் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல இருந்தே கல்வி அப்படிங்கறது நம்மளுக்கு தடை கொடுத்துட்டே இருந்தது. எப்படி ராஜாஜி அவர்கள் பள்ளியை மூடினாங்களோ அதை தமிழராகிய காமராஜர் அவர்கள் தான் திறந்தாங்க. காங்கிரஸ் அப்படிங்கிறத விட அந்த ஆரிய கூட்டமா தமிழரா அப்படிங்கிற பட்சத்துலதான் நம்ம இதை பார்க்கணும். அப்படி இருந்ததை அப்படி தடை பண்ணிட்டு இருந்த இந்த பாசிச பாஜக தடை பண்ணினது இப்ப மீண்டும் வந்து நீட் அப்படிங்கிற ஒரு உருவத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதை நம்மளுடைய பிள்ளைகள் படிக்க அவங்களுடைய கல்வியை தடுப்பதற்கான ஒரு ஆயுதமாக ஒரு டூலாக பாசிச பாஜக பயன்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கையெழுத்தை நாம இன்னைக்கு போடல அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகளின் தலையெழுத்தே மாற்றி விடுவார்கள் அப்படிங்கறனாலதான். ஏன்னா இந்த விஸ்வகர்மா திட்டம் மூலமாக நம்மளோட பிள்ளைகள் வந்து மீண்டும் குலத்தொழிலேயே கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு இந்த பாஜக தள்ளிட்டு இருக்கு. அதனால பிள்ளைகள் அவங்களுக்கு என்ன பிடித்தமான கல்வியை பயிலணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பெற்றோர்கள் இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. பேருந்து நிலையங்கள் ஆகட்டும், ரயில் நிலையங்கள் ஆகட்டும், ஆங்காங்கே வந்து சின்ன சின்ன ஸ்டால்ஸ் போட்டு இளைஞரணி மாணவரணி மருத்துவரணி இது தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க எங்களுடைய மாவட்டத்துல. நீட் விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாரு, நீங்க வந்துட்டு நீட் விளக்கு வேணும்னு நினைச்சீங்கனாக்கா உண்மையிலேயே நினைச்சீங்கனாக்கா நீங்க வந்துட்டு ஒன்றிய அரசு முறையிடுறதோ இல்ல கையெழுத்து இயக்கம் நடத்துறதை விட நேரடியா உச்ச நீதிமன்றத்தை போய் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிட்டு போங்கன்னா ஈஸியா வேலை முடிஞ்சிருமேன்ற மாதிரி அண்ணாமலை வந்து பேசுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இங்க பாத்தீங்க அப்படின்னாலும் இவங்களுடைய கைகூலிகளை வச்சுட்டு தானே இவங்க வந்து நம்மளுக்கு தடை கொடுத்துட்டே இருக்காங்க. அதான உண்மையும் கூட அமலாக்கத்துறைக்கே வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. அமலாக்கத்துறை ஒரு பக்கம் வந்து இவங்க ரைடுக்கு போகிறாங்க, அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வந்து அமலாக்கத்துறை லஞ்சம் வாங்கிருச்சுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. இப்படியான இந்த பாஜகவின் கைகூலியாக அமலாக்கத்துறை ஆகட்டும் நீதித்துறை ஆகட்டும் ஐடி ஆகட்டும் இந்த இதெல்லாம் வந்து எதிர்கட்சியினரை தாக்கக்கூடிய ஒரு ஏவல் பொருளாக இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும். அதன் மூலமாக இவங்க வந்து சும்மா இங்க போலாம்ல அங்க போலாம்ல நம்மளுக்கு டைரக்ஷன் வேண்டாம். நம்மளுடைய திமுக அரசு அப்படிங்கறது மக்களுக்கானது, மக்கள் மன்றத்தின் மூலமாகவே நாங்க இதை வெற்றி பெற செய்வோம். திமுக நடத்துற இந்த நீட் கையெழுத்து இயக்கத்தால மட்டுமே வந்துட்டு நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுடுமான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. எடப்பாடி அவர்கள் இதை பற்றி பேச ஒரு துளியும் அருகதையற்றவர். ஏன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது வந்து நாங்க பண்ண மாட்டோம்னு திருப்பி அனுப்பிய அந்த கடிதத்தை மறைத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து நீட் விளக்கு வாங்கி தந்துருவோம் அப்படின்னாங்க. அப்புறம் சட்டமன்றத்துல மறுபடியும் வந்து ஒரு தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றுவோம் அப்படின்னா உடனே சரி அப்படின்னு அது எல்லாத்துக்கும் ஒத்து வராங்க.
அதாவது இவங்க அப்போ அவங்களுடைய கூட்டணியில தானே இருந்தாங்க, அவங்க போராடி பேசி அண்ணாமலை அவர்கள்லாம் வந்து இப்ப வாய்கிலேயே பேசுறாங்க இல்லையா, அப்ப ஏன் அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தப்ப நீட் வாங்கி தரல, அப்ப பண்ணியிருந்திருக்கலாம்ல, இப்ப வந்து எங்களே கேள்வி கேட்கறாங்களே தவிர எங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்காங்க. நாங்க எங்களுடைய திமுக அரசு வந்து முழுக்க முழுக்க மாணவர்களுக்கான அரசு, மாணவ நேசன் அப்படிங்கிற அந்த பத்திரிகை மூலமாக கலைஞர் அவர்கள் ஆரம்பித்து இன்று முரசொலியாக இருக்கு, அந்த கையெழுத்து ஏடன் மூலமாக கட்சி வளர்த்தவங்க தான் நாம. அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்விக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கின்றது நான் முதல்வன் திட்டம், உயர்வுக்கு படி சிவில்ஸுக்கு ஆக வேண்டி மாதம் மாதம் 7500 ரூபாய் கொடுக்கறது, ஊக்கத்தொகை 25000 கொடுக்கறது, இந்த மாதிரி மாணவர்கள் படிக்கணும், அவங்க வந்து துவண்டு போயிடக்கூடாது. சிவில்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எழுதுனது கூட பெர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு, 14 விழுக்காடு இருந்தது தற்போது பாத்தீங்கன்னா 4 விழுக்காடு மாணவர்கள் தான் தேர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரி டெல்லி யூனிவர்சிட்டியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விடுதிகள்ல தமிழ்நாடு மாணவர்களுக்கு அந்த அங்க விடுதியில தங்கக்கூடிய அந்த பர்மிஷன் கூட ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பெயரை பார்த்து இவங்க எல்லாம் தொடர்ந்து நம்மளுடைய மாணவர்கள் படிக்க கூடாது அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இருந்து முட்டுக்கட்டைகள் அந்த ஒரு அவங்களுடைய தாக்குதல்லாம் செலுத்த முடியுமோ தொடர்ந்து செலுத்திட்டு இருக்காங்க. எப்படி மாணவர்களை உயர்த்த வேண்டும், அவங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நலம் பயக்க நம்ம செய்ய முடியும் அப்படிங்கறத தொடர்ந்து திமுக அரசான நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தொடர்ந்து அதை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. எடப்பாடி அவர்கள்லாம் இப்ப வந்து நானும் ஏதாவது விமர்சனம் பண்ணணும், நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதான் அப்படிங்கிற மாதிரி நானும் இருக்கேன் நானும் இருக்கேன் அப்படின்னு இந்த காலாட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி எல்லாம் இங்க சீன் போடுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு வைங்களேன். இல்ல இதெல்லாம் நாராயணன் திருப்பதி வானதி சீனிவாசன் இங்க இருக்கிற அரைவேக்காடுகள்லாம் பேசுறதுக்கு வந்து தகுதியே கிடையாது. ஏன்னா இதுங்க அப்புறம் ஜாழ்றாங்க அரசியல் அரசியல் பதவியை வச்சுக்கிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற கூட்டம் வந்து இதுங்கெல்லாம் ஒரு ஆளுங்களே கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், எத்தனை குழந்தைங்க நாங்க காவு கொடுத்துருக்கோம், 21 பேருக்கு மேல நம்ம கையில இருக்க கணக்கு 21, அது 27க்கு மேல போகுது. அப்ப 27 குழந்தைகளுக்கு மேல தற்கொலை பண்ணிருக்காங்க, இது தற்கொலைன்னு கூட சொல்லாது,